இன்னைக்கு நம்ம டெக்கி போதுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு ஐபோன்ல மெயினான பிரச்சனைகள் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை, அதாவது ஸ்பேஸ் காணாமல் போகுது, அப்புறம் இன்டர்நெட் யூஸ் ஆகிடுது. இதுதான் மேஜர் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதை நம்ம இன்னைக்கு எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வாட்ஸ்அப் ஆண்ட்ராய்ட் ஃபோன் அண்ட் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் போயிட்டு அதில் டேட்டா யூசேஜ், அதில் வந்து உங்களுக்கு மீடியா ஆட்டோ டவுன்லோட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் வந்து மொபைலில் மூலமாகவோ ஒய்ஃபை மூலமாகவோ யார் அனுப்பினாலும், ஒரு இமேஜாக இருக்கட்டும், ஒரு வீடியோவாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், நெவர் கொடுத்துருங்க. அதாவது எந்த இதுவுமே ஆட்டோ டவுன்லோட் ஆகக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் இதை சால்வ் பண்ணாலே உங்களுடைய இன்டர்நெட் யூசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் ஆகிடும், டெக்ஸ்ட்டுக்கு டேட்டாவே போகாது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தங்க மெசேஜ் அனுப்பினோன்னா டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உண்மையிலே உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுனால நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் உங்களுடைய டே டு டே லைஃப்பில், பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், எல்லா லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்பில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரெண்டும் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக நெக்ஸ்ட் லெவல் போயிடும். இணைந்திருங்கள், இது டெக் இப்போது வித் ஆஷிஃபா பின் கொயக்க டெக்னாலஜிஸ்.